శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. అనేవర్కం వణకం. చంద్ర పదివుల சுயமரத்தில் சுலோச்சனை மேகசுரகுமாரனுக்கு மாலையிட்டது வரைக்கும் படித்தோம். இப்போ தொடர்ந்து படிக்கலாம். பேஜ் 144 அதனை கண்ட மத்தியஸ்தரும் குணகிராகிகளுமாகிய நரபதிகள் கன்யகா குமாரர்களுக்கு கல்யாணம் அனுரூபம் என்று சந்துஷ்டராயினர். இதை கேட்டுட்டு மற்றவங்க குணகிராகிகள் மற்றவங்களோட குணத்தை வந்து பாராட்டுறவங்களும் மத்தியஸ்தமாக பேசுகிறவங்களும் இவங்க இந்த மாதிரி இருக்கிற நரபதிகள் ராஜாக்கள் வந்து இந்த கன்னிக்கும் குமாரனுக்கும் கல்யாணம் ரொம்ப நல்லது, அனுரூபம், பொருத்தம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. குணத்வேஷிகளாகி நீச்சராகிய துர்மர்ஷனன் முதலாகிய நரபதிகள் சக்கரவர்த்தி புத்திரனாகிய அர்க்ககீர்த்தி குமாரனுக்கு வைரம் விளைப்பித்து அவனையே பலமாக கன்யகையினை பலத்தினால் கைக்கொள்வான் வேண்டி மேகஸ்வர குமாரனோடு யுத்த சன்னத்தராயினர். ஆனால் இந்த குணத்வேஷிகளாக இருக்கிறவங்க, குணங்களை வெறுக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, நீச்சராகவும் இருக்கிறாங்க இவங்க. ஏன்னா குணத்தை வெறுக்கிறவங்கன்னா பின்ன நீச்சர்கள் தானே. துர்மர்ஷனன் அப்படின் முதலிய நரபதிகள் என்ன பண்ணுறாங்க, சக்கரவர்த்தி பிள்ளையாக இருக்கிறாரு அவர் பரத சக்கரவர்த்தி பிள்ளை இருக்க கீர்த்தி குமாரனுக்கு மண்டையில் கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அவங்க இதுவில் பகையை தூண்டுறாங்க. வைரம்னா பகையை விளைவிக்கிறாங்க. எப்படி உனக்கு மாலையிடாமல் அந்த மாதிரி உன்னை மாலையிடலையா அந்த மாதிரிலாம் சொல்லி வைரத்தை கலகி அவருக்கு பகையை தூண்டி அவரே பலமாக வச்சுக்கிட்டு அந்த கன்னியை பலாத்காரமாக கைப்பற்ற நினைக்கிறாங்க. கைப்பற்ற நினச்சி அவரே முன்னாடி நிறுத்தி அந்த பெண்ணை கைப்பற்றணும் அப்படின்ட்டு மேகஸ்வர குமாரனோடு யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தத்துக்கு சன்னத்தராயினர் அப்படின்னா ஆயத்தம் பண்ணுறாங்க. அதன் பின் அநேக திவசம் உபயபக்ஷ சேனா சமுத்திரமும் யுத்தம் செய்த பின் மேகஸ்வரன் யுத்த சன்னதனாகி உடன் எழுந்து துர்மர்ஷனன் முதலாகிய நரபதிகளை ஜெயித்து அர்க்ககீர்த்தி குமாரனது தேர்காப்பராகிய அஷ்டச்சந்திரர் என்னும் அவர்களை முன் சொன்ன மித்திரனாகிய தரணேந்திரனால் அந்த அவசரத்து கொடுவந்து கொடுக்கப்பட்ட அர்த்த சந்திராகாரத்தனவாகிய ஷரங்களால் வீழ்த்து தேர்மிசையில் அவனது சஸ்திரங்களை எல்லாம் பஸ்மமாக பண்ணி பக்ன பந்த கரி போல் நிராயுதனாகி விரணப்பட்டத்தினை அடைந்து நின்ற அர்க்ககீர்த்தி குமாரனை தன் தேர்மேல் ஏற்றி தான் பத்ரஹஸ்திமிசை ஏறி சத்ருபக்ஷ பூபதிகள் எல்லோரையும் நாகபாசத்தினால் கட்டி கொண்டு நகரமடைந்தனன். அதுக்கு பின்னாடி ரொம்ப நாள் அநேக தின் அவசம் நிறைய நாள் உபயபக்ஷ சேனா சமுத்திரம், உபயபக்ஷனா ரெண்டு பக்கமும் மேகஸ்வர குமாரன் பக்கமும் அவனை எதிர்த்து நிற்கிறான். ரெண்டு பேரும் சேனா சமுத்திரம் மாதிரி இருக்கிற அந்த சேனை, ரெண்டு சேனையும் யுத்தம் செய்த பிறகு மகேஸ்வர குமாரன் யுத்த சன்னதனாகி உடன் எழுந்து அவர் மகேஸ்வர குமாரன் துர்மர்ஷன் முதலிய நரபதிகளை ஜெயிச்சு அர்க்ககீர்த்தி குமாரனோட தேர்காப்பாளனாகிய அஷ்டச்சந்திரர் அப்படிங்கிறவரை முன்னாடி சொன்ன அவருக்கு ஒரு
தர்ணேந்திரன் வந்து நீ எனக்கு உனக்கு துணை தேவைப்படும் போது என்னை நினைச்சுக்கோன்னு சொன்னார் இல்லையா, அவரை நினச்சி அவரை வரவழைச்சு அவரோட உதவியால் அவர் கொண்டு வந்து அர்த்த சந்திராக்காரத்தனவாகிய சரங்களை, அவர் வந்து அர்த்த சந்திரன் மாதிரி பாதி சந்திரன் மாதிரி பிழைச்சந்திரன் மாதிரி இருக்கிற சரங்கள்லாம் கொண்டாந்து அம்புகள்லாம் கொண்டாந்து கொடுக்குறாரு. அது மூலமாக அர்க்க கீர்த்திகுமாரனை வீழ்த்தி அவரோட தேரில் இருக்கிற சஸ்திரங்களை எல்லாம் அவர் தேரில் வச்சிருந்த சஸ்திரங்கள்லாம் ஆயுதங்கள்லாம் பஸ்மமாக பண்ணி பக்ன தந்த கறி போல், பக்னன்னா உடஞ்ச, தந்தம்னா தந்தம் யானையோட தந்தம், கறினா யானை, இந்த மாதிரி உடஞ்ச தந்தத்தோடைய யானை மாதிரி சண்டை போட்டு தந்தம் உடஞ்சி நிற்கிற நிராயுத பாணி யானை மாதிரி இருக்கிற அடிபட்டு விரணப்பட்டு நிற்கிற அர்க்ககீர்த்திகுமாரனை தன்னோட தேர் மேலே ஏற்றிக்கிட்டு பத்ரஹஸ்தி மிசை, அந்த பத்ரஹஸ்தி அப்படின்ற அவரோட யானை மேலே ஏற்றி சத்ருபக்ஷ பூபதிகளை எல்லாரையும், அந்த சத்ரு பகைவர் பக்கத்தில் இருக்கிற எல்லா அரசர்களையும் நாகபாசத்தில் கட்டிக்கிட்டு நகரத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். நகர் அடைந்த பின் அகம்பன மகாராஜன் ஜெயக்குமாரனை நோக்கி, பந்துவுமாகி சக்கரவர்த்தி புத்திரனும் ஆகிய அர்க்க கீர்த்திகுமாரனை இவ்வண்ணம் அவஜ்ஞாபூர்வகமாக பிழை செய்தனை என்று சொல்லிய பின் மேகேஸ்வரகுமாரனால் இவ்வண்ணம் செய்யப்பட்டது என்று சக்கரவர்த்திக்கு அறிவிப்ப, சக்கரவர்த்தியும் அதனை கேட்டு அந்நியாயக்காரியாகிய அர்க்க கீர்த்திகுமாரனை அடக்கிய மேகேஸ்வரன் நியாய மார்க்கமே செய்தனன் என்று சொல்லிய பின் அகம்பன மகாராஜன் அர்க்க கீர்த்திகுமாரனை சம்மானபூர்வகம் உபசரித்து மனோவிகாரத்து நீக்கி சுலோச்சனைக்கு இளைய லக்ஷ்மிமதி என்னும் கன்னியகையினை விபூதி சகிதமாக கல்யாண விதியால் கொடுத்து விடுத்த பின் சுப திவசத்து விபூதியோடு கூட மேகஸ்வரகுமாரனுக்கு சுலோச்சனையை கல்யாண விதியால் கொடுத்தனன். இவங்க சுலோச்சனையோட அப்பா அகம்பன மகாராஜன், இவர் வந்து ஜெயக்குமாரன் பார்த்து என்ன சொல்கிறாரு, நமக்கு பந்துவுமாக இருக்கிறாரு சக்கரவர்த்தி புத்திரனாகவும் இருக்கிறாரு, அவரை அந்த அர்க்க கீர்த்திகுமாரன் இந்த மாதிரி அறியாமையால் அவருக்கு இப்படி துன்பம் அழைச்சிட்டியே பழைய செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மேகேஸ்வரகுமாரனால் இந்த மாதிரி செய்யப்பட்டது அப்படின்னு சக்கரவர்த்திக்கு அறிவிக்கிறாரு. சக்கரவர்த்தி என்ன பாருங்கள், சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, அந்நியாயக்காரியாகி அர்க்க கீர்த்திகுமாரனை அடக்கிய மேகேஸ்வரன் நியாய மார்க்கமே செய்தனன்னு சொல்கிறாராம். அந்நியாயம் பண்ண அர்க்க கீர்த்திகுமாரன், அவனை அடக்கினது மேகேஸ்வரன் பண்ணது நியாயந்தான் அப்படின்னு சொல்லிட்டுறாரு ராஜா. அப்படி சொன்ன பிறகு அகமனராஜன் என்ன பண்ணுறாரு, அப்பவும் அர்க்க கீர்த்திகுமாரனுக்கு சம்மானம்லாம் கொடுத்து உபசரித்து அவரோட மனசில் இருக்கிற விகாரத்தை நீக்கி அதை சமாதானம் பண்ணி சுலோச்சனையோட தங்க லக்ஷ்மிமதி இருக்காங்க இல்லையா, அந்த கன்னியை விபூதி சகிதமாக எல்லாம் விமரிசையாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்கள விடுத்த பிறகு அனுப்பின பிறகு சுப திவசத்தில் விபூதியோடும் கூட மேகேஸ்வரகுமாரனுக்கு சுலோச்சனையை கல்யாண விதியால் கொடுத்தனன். சுலோச்சனையை திருமணம் செய்து கொடுக்கிறாரு. கொடுத்த பின் குமாரனும் அவளுடன் இஷ்ட விஷய காமபோகங்களை அனுபவியா நின்று சில காலம் கழிந்த பின் அகம்பன மகாராஜன் சுலோச்சனையோடு கூட குமரனை ஹஸ்தினாபுரமாகிய தன் நகரத்தினை அடைவித்தற்கு அனுமதி பண்ணி மகா விபூதியோடும் கூட மேகேஸ்வரனை விட்ட பின் குமாரனும் போகி கங்கா சரையுக்களது சங்கம பிரதேசத்து தனது மகாபலத்தினை இருத்தி சுலோச்சனையையும் அங்கு நிறுத்தி ஹேமாங்கதன் பரிகரிப்பனாக நியமித்து குமாரன் சக்கரவர்த்தியை காண்பான் வேண்டி அல்பபலத்தோடு கூட அயோத்தியையை அடைந்து சக்கரவர்த்தியை நமஸ்கரிப்ப சக்கரவர்த்தியும் அநேக பிரகாரங்களினால் சம்மானம் பண்ணி மணிமகுடம் சூட்டி விடுத்தனன். இப்படி ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. கொஞ்சம் காலம் போன பிறகு அகமன மகாராஜன் கிட்ட கேட்குறாரு,
ஜெயக்குமாரன் தன்னோட நாடு அஸ்தினாபுரத்துக்கு போகிறதுக்கு தன் மனைவியை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு அனுமதி கேட்குறாரு. அகமன மகாராஜனும் அனுமதி கொடுத்து எல்லா சீர் சனத்தையோட மகேஸ்வரனை அனுப்புகிறாரு. குமாரனும் போயிட்டு கங்கா சரையு ரெண்டும் சங்கம பிரதேசத்தில் இருக்கிற இடத்துல தன்னோட கங்காவும் சரையும் சங்கம பிரதேசம் தான் அயோத்தி நகரம் இல்லையா, அந்த இடத்துல தன்னோட மகாபலத்தினை தன்னோட படையை அங்கே நிறுத்திட்டு சுலோச்சனையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு ஹேமாங்கதன்றவரை அங்கே காவலுக்கு நியமிச்சுட்டு சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு அங்கே போகிறாரு. தன்னோட கொஞ்சம் பலத்தை கூட ஆட்களை கூட்டிக்கிட்டு அயோத்தி அடைகிறார். அயோத்திக்கு போயிட்டு சக்கரவர்த்தியை நமஸ்காரம் பண்ணுறாரு. சக்கரவர்த்தியும் அநேக விதமாக அவருக்கு சன்மானம் பண்ணி மணிமகுடம் சூட்டி விடுத்தனேன், அவனுக்கு மணிமகுடத்தை சூட்டி அனுப்புகிறாரு. அவர் தன் பிள்ளைய இந்த மாதிரி சண்டை போட்டு அவமானப்படுத்தினான்லாம் அவர் எதுவும் நினைக்கல. அவர் எவ்வளோ அழகாக சொல்லித்தப்பா அநியாயம் பண்ண அதுக்கு கீர்த்தி குமாரனை அடக்குந்து நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி அரசர்கள் இருந்திருக்காங்க. விடுத்த பின் குமாரனும் விடை கொண்டு விஜயார்த்தம் என்னும் யானை மிசை ஏறி கடிது வருகின்ற அளவில் சுஷ்க குருக சாக்கா கிரகத்து ஆதித்யனுக்கு அபிமுகமாகிய ருவந்த்வாம்சத்தை பார்த்து ருவந்தத்வாம்சத்தை பார்த்து ஸ்வஸ்திரீயினுடைய நிமித்தமாக பயந்து மூர்ச்சையனை அடைய சகுனஞ்சர் தேற்றி சுலோசனைக்கு ஒரு வியசனமும் இல்லை, நமக்கு ஜலத்தில் சிறிது பயம் செல்லா நின்றது என்று கேட்டு சீக்கிரமாகி கங்கா சரையுக்களது சங்கமத்து துறையறியாது யானையினை நீருட்போகவிட ஹிருதம் அத்தியத்து மகரம் போல் செல்லா நின்ற யானையினை முன் சொன்ன காளியாகிய தேவத்தை நக்ராகாரத்தினால் பிடிப்ப அமிழா நின்ற யானையினை கண்டு கரையில் நின்ற ஹேமாங்கதன் முதலானோர் சசம்பிரமமாக ஓடி வந்து நீருட்புக சுலோச்சனையும் அதனை கண்டு பஞ்ச நமஸ்கார மூர்த்திகளாகிய பஞ்சபரமேஷ்டிகளை ஹிருதயத்து வைத்து இவ்வுபசர்க்கம் நீங்களல்லது ஆகாரம் கொள்ளேன் என்னும் நியமத்தினால் அநேகம் ஸ்ரீயுடன் கூட கங்கையை பிரவேசித்தளவில் கங்கா பாத பிரதிஷ்டான கங்கா கூடாதி தேவதை ஆசனம் கம்பித்தலால் அறிந்து கடிது வந்து கலையாகிய காளி தேவதையை சந்தர்ஜித்து அவர்கள் அனைவரையும் கரையேறவிட்டு கங்கா தடத்திலே அதிரமணியமாகிய பவனத்தை நிர்மித்து அதனுள் மணிப்பீடத்து சுலோச்சனையை வைத்து பூஜித்து உன்னால் உபதிஷ்டமாகிய பஞ்ச நமஸ்கார மகிமையால் இந்த விபவத்தை பெற்றேன் என்று சகல விருத்தாந்தம் அறிவித்த பின் ஜெயக்குமாரன் சுலோச்சனையை இது என்று வினவச் சொல்லுவான். ரொம்ப பெருசாக போயிடுச்சு, நடுவில் நிறுத்தி சொன்னாலும் பொருள் விட்டு உடஞ்சு வர்ற மாதிரி இருக்கும், அதனால் நீட்டாக படிச்சுட்டேன். இப்போ திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து சொல்கிறேன். நான் இந்த மாதிரி அரசன் வந்து மகுடம் சூட்டி அனுப்பின பிறகு குமாரன் வந்துட்டார். வந்து விஜயார்த்தன்ற யானை மேலே ஏறி வேகமாக வரும்போது சுஷ்க பூருக சாக்காகிரத்து அதாவது சுஷ்கன்னு காஞ்சி போன பூருக காஞ்சி போன ஒரு மரக்கலையோ மரத்தோட சாக்கான கலை அக்ரத்தின கலையோட ஓரத்தில் சாக்கா ஓரத்தில் ஆதித்யனுக்கு அதிமுகமாகிய சூரியனை நோக்கி ருவந்த துவாம்சத்தை பார்த்து கத்திக்கிட்டு ருவந்த ரவனா சத்தம் போடுறது, அது சத்தம் போடுற துவாம்சத்தை பார்த்துன்னா ஆந்தையை பார்த்து என்ன பண்ணுதான், ஒரு காஞ்சி போன மரக்கலையோட ஓரத்தில் உக்காந்துக்கிட்டு சூரியனை பார்த்து சத்தம் போடுற ஒரு ஆந்தையை பார்த்தானா, அதை பார்த்த உடனே ஸ்வஸ்திரீயினுடைய நிமித்தமாக பயந்து மூர்ச்சை அடைய இது எதுவோ ஒரு அது என்ன அது
ஏதோ துர்நிமித்தம் தன் மனைவிக்கு ஏதோ வந்துருது, அதனால இது துர்நிமித்தம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்து மூர்ச்சி அடைஞ்சிடுறாராம். நிமித்தமாக பயந்து மூர்ச்சி அடைய சகுனஞ்சர் தேற்றி, சகுனஞ்சர்னா சகுனம் பார்க்குறவங்க, சகுனம் பார்க்குறவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவரை சமாதானம் பண்ணி, சுலோச்சனைக்கு ஒரு வியசனமும் இல்லை, நமக்கு ஜலத்தில் சிறிது பயம் சொல்லா நின்றது அப்படின்னு சொல்கிறேன். சுலோச்சனைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயம் வியசனம் கவலை எதுவும் இல்லை, நமக்கு தான் இந்த ஜலத்தில் ஏதோ ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுது இது இந்த அந்த அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு சீக்கிரமாகி கங்கா சரையுக்களது சங்கமத்துறை அறியாது யானையினை நீரில் போக விட சரின்னு இதை கேட்டு அவர் தேறி கங்கா சரையோட சங்கமத்தை துறையை எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அதனோட ஆழம் எவ்வளோன்னு போக தெரிஞ்சுக்காம அது தெரிஞ்சுக்கிறதுக்காக யானையை நீரில் இறங்கி போக விடுறாங்க. ஹிருத மத்தியத்து அந்த ஆற்று நடுவில் மகரம் போல், மகரம்னா முதல்ல மாதிரி செல்லா நின்ற யானையினை, அதில் நதியில் இறங்கி நிற்கிற யானை நடக்கிற யானையை முன் சொன்ன காளியாகிய தேவதை நக்ராகாரத்தினால் பிடிக்க, முன் சொன்ன காளியாகிய அதாவது அந்த ரெண்டு பாம்பு உள்ள பெண் பாம்பு ஒரு சார பாம்போட கூடுச்சு இல்லையா, அதை எல்லாரும் அடித்து கொண்டும்போது அது கங்கை நதியில் போய் காளி தேவியாக பிறந்துடுச்சின்னு படித்தோமே, அந்த காளி தேவி இப்போ வந்து முதல மாதிரி உருவம் எடுத்துக்கிட்டு இந்த யானையை பிடிக்குது. அப்போது கரையில் நின்ற ஹேமாங்கதன் முதலானோர் சசம்பிரமமாக ஓடி வந்து நீரில் போக, கரையில் நின்றுட்டுருக்கிற ஹேமாங்கதன் முதல ஜெயக்குமாரனோட வந்தவங்கெல்லாம் வேகமாக சம்பிரமமாக ரொம்ப வேகமாக ஓடி வந்து நீரில் போகிறாங்க, நீருக்குள்ளே குதித்து போகிறாங்க. சுலோச்சனையும் இதை யானை இப்படி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு பஞ்ச பரமேஷ்டிகளை மனதில் வச்சு இருதயத்தில் வச்சுட்டு இந்த உபசர்க்கம் நீங்காட்டி நான் நீங்கிற வரைக்கும் நான் ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நியமம் பண்ணிக்கிறாங்க. அப்போது அநேக ஸ்திரீயோட நியமம் பண்ணிக்கிட்டு அநேக ஸ்திரீயுடன் கூட கங்கையை பிரவேசித்தளவில் அப்படியே பண்ணிக்கிட்டு விரதம் எடுத்துக்கின்னு மற்ற பெண்களோட கங்கையில் இறங்குறாங்க. அப்படி இறங்கும்போது கங்கா பார்த்த பிரதிஷ்டான கங்கா கூட்டாதி தேவத்தை ஆசனம் கம்பித்தலால் அறிந்து கடிது வந்து, அதாவது கங்காதேவி கங்கையில் பிரதிஷ்டமாக இருக்கிற கங்காதேவியோட ஆசனம் கம்பித்தல்னா அசைதான், அதை தெரிஞ்சு ஏதோ கஷ்டம் வந்துருக்குதுன்னு அவங்க வேகமாக வராங்க. கலையாகிய காளி தேவதையை சந்தர்ஜித்து இந்த மேலே வந்துட்டு இந்த காளி தேவதை வந்து யானையை பிடிச்சிருக்கு இல்லை, அதை தர்ஜித்துன்னா நல்லா அதை திட்டுறது, சந்தர்ஜித்துன்னா நல்லா சமையல் அவன் நல்லா திட்டி சந்தர்ஜித்து அவர்கள் அனைவரையும் அந்த காளிகிட்ட இருந்து அவங்களை விடுவிச்சு அவங்க அனைவரையும் கரையேற விட்டு கங்கா தடத்தில் அதிரமணீயமான பவனத்தை நிர்மித்து, கங்கா கரையில் ரொம்ப அழகான பவனத்தை நிர்மித்து அதில் ஒரு மணிப்பீடத்தை வச்சு அதில் சுலோச்சனை வச்சு பூஜை பண்ணுது. பூஜை பண்ணி உன்னால் உபதிஷ்டமாகிய பஞ்ச நமஸ்கார மகிமையால் இந்த விபவத்தை நான் பெற்றேன் அப்படின்னு சகல விருத்தாந்தமும் சொல்லுது. ஜெயக்குமாரன் சுலோச்சனையை பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது தான் கங்கா தேவதையான விபவமே சுலோச்சனையால் தான் சொல்லிட்டு இந்த ஒரு அழகான பவனத்தை உருவாக்கி அதில் ஒரு ஆசனத்தை உருவாக்கி உட்கார வச்சு சுலோச்சனையை பூஜை பண்ணி நீ உபதேசம் பண்ண பஞ்சமந்திர மகிமையால் தான் எனக்கு இந்த வைபவம் கிடச்சிதுன்னு சொல்லுது. இதை கேட்டு ஜெயக்குமாருக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன அது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுலோச்சனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விந்திய பர்வத்தை சமீபவர்த்தியாகிய விந்தியபுரி என்னும் நகரத்துக்கு அதிபதியாகிய
விந்திய கேதுவுக்கும் பிரியங்கூஸ்ரீ என்னும் தேவிக்கும் விந்தியஸ்ரீ என்னும் புத்திரி ஆகிய இவளை இவளது பிதா என்னுடன் கூட சகல கலைகளையும் சிக்ஷிக்கைக்கு விட என்னுடன் கூடி வத்தியான் என்ற இவள் ஒரு நாள் வசந்த திலகோ திலக உத்தியானத்திலே சர்ப்பதஷ்டையான போது என்னால் உபதிஷ்டமாகிய பஞ்ச நமஸ்கார பத பாவனையினால் இந்த விபவத்தை பெற்று என்னிடத்தில் சிநேகத்தினால் இவ்வண்ணம் செய்தனள் என்று சொல்ல கேட்டு சந்துஷ்ட சித்தனாகி தற்காலோசித்த சாமோக்கியினால் கங்காதேவியை விடுத்து போகி சில பயணங்களினால் அஸ்தினாபுரமடைந்து ஹேமாங்கதன் முதலானோரை தன் நகரமாகிய வாரணாசி நகரம் ஏற போகவிட்டு பூர்வக்ருத புண்ணியாதி ரேக்கத்தினால் இஷ்ட விஷய காமபோகங்களை அனுபவித்து இனிது செல்கின்ற காலத்து ஒரு நாள் மேகஸ்வர குமாரனும் சுலோச்சனையும் மாளிகையில் நிலாமுற்றத்து பரிவார சகிதமாக இருப்ப ஆகாச மார்க்கத்தால் போகின்ற வித்யாதர மிதுனத்தை கண்டு ஜாதி ஸ்மிருதி வந்து மூர்ச்சித்து தேரிய குமாரன் ஹா பிரபாவதி எங்கு போயினை என்று பிரலாபித்து பூர்வபவத்து தான் ஹிரண்யவர்மாவாகிய ஆகிய பெற்றியை எல்லோரும் அறிய அறிவித்தான். சுலோச்சனையும் புறாவிரண்டினை கண்டு ஜாதி ஸ்மரணமடைந்து மூர்ச்சானந்தரம் நாதனே உன்னால் சொல்லப்பட்ட பிரபாவதி ஆகின்றேன் யான் என்று சொல்ல கேட்ட குமரன் விஸ்மித்தனாகி நமது பூர்வபவத்தினை அறிகின்றனையாகில் சொல்லுவாயாக என்று சொல்ல கேட்டு சுலோச்சனை சொல்லுவாள். இப்போ சுலோச்சனை கிட்ட இது என்னது அப்படின்னு கேட்கும்போது சுலோச்சனை என்ன சொல்கிறாங்க, விந்திய பருவத்த சமீபவர்த்தி ஆகிய விந்திய பருவத்து பக்கத்தில் இருக்கிற விந்தியபுரின்ற நகரத்துக்கு அதிபதியாக ஆனால் விந்திய கேதுவுக்கும் பிரியங்கு ஸ்ரீன்ற தேவிக்கும் விந்திய ஸ்ரீன்ற ஒரு புத்திரி இருந்தாங்க. அதுதான் இவளோட அப்பா என்ன பண்ணார், என்னோட சகல கலை என்கிட்ட வந்து சகல கலையும் இவளுக்கு சிக்ஷிக்குமாறு சொல்லி கொடுக்க சொல்லி என்கிட்ட விட்டாங்க. அப்போ ஒரு நாள் நாங்கள் ஒரு நாள் வசந்த திலக உத்தியானத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சர்ப்பதஷ்டையான போது, சர்ப்பம் பாம்பு கடிச்சு தஷ்டம்னா கடிக்கிறது, பாம்பு கடித்த போது என்னால் உபதிஷ்டமாகி நான் சொல்லி கொடுத்த இந்த பஞ்ச நமஸ்கார பதபாவனையாக இந்த விபவத்தை பெற்று என்கிட்ட சிநேகத்தால் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் சொன்ன பஞ்சமந்திரத்தால் விஷம் நீங்கி அவங்க உயிர் பழைச்சதால் இந்த விபவம் உங்களால் தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க, இதுதான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சுலோச்சனை சொன்னதும் அதை கேட்டு சந்துஷ்டமாக ஆயிட்டார் ஜெயக்குமார ராஜா. தற்காலோசித்த சாமூர்த்தி அந்த நேரத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளால் கங்காதேவியை பாராட்டி அவங்கள அனுப்பிட்டு கொஞ்சம் பயணங்கள்லாம் செஞ்சு அஸ்தினாபுரம் அடைகிறார். அஸ்தினாபுரம் வந்த பிறகு ஹேமாங்கதன் முதலவங்களை தன் நகரமாகிய வாரணாசி நகரத்துக்கு அனுப்பிட்டு பூர்வக்ருத்த புண்ணியாதி ரேக்கத்தினால் தன்னோட இன்பமாக சுகங்களை அனுபவிச்சு வாழறாங்க. அப்போ ஒரு நாள் மேகஸ்வர குமாரனும் சுலோச்சனையும் மாளிகையில் நிலாமுத்தத்தில் பரிவார சகிதமாக இருக்கும்போது ஆகாச மார்க்கத்தில் ரெண்டு வித்யாதர மிதுனங்கள் போகிறது. மிதுனம்னா ரெண்டு பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் மிதுனம் தம்பதியர். வித்யாதர தம்பதியர் வந்து ஆகாய மார்க்கமாக போகிறத பார்க்குறாங்க. பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஜாதி ஸ்மிருதி வந்து மூர்ச்சித்து போகிறாங்க. முதல்ல ஜெயக்குமாரன் எழுந்து ஐயோ பிரபாவதி, ஹா பிரபாவதி எங்கே போயினே அப்படின்னு ஒரே பிரலாபித்துனா புலம்புறது, எங்கே போயிட்ட பிரபாவதி, நீ எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபவத்தில் நான் ஹிரண்யவர்மாவாக இருந்தேன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சுலோச்சனாவும் இதே இந்த புறா ரெண்டுத்தை பார்த்து ஜாதி ஸ்மரணம் அடைஞ்சு மூர்ச்சையாயிட்டு எழுந்து நாதனே நீ உன்னால் சொல்லப்பட்ட அந்த பிரபாவதி அப்படிங்கிறவளே நான் தான் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதும் குமரன் விஸ்மித்தனாகி ஆச்சரியம் ஆயிடுச்சு. விஸ்மித்தம்னா ஆச்சரியம், ஆச்சரியப்பட்டு நமது பூர்வபாவத்தினை அறிகின்றனை ஆகில் சொல்லுவாயாக என்று சொல்ல கேட்டு சுலோச்சனை சொல்லுவார். இதை கேட்டு ஆச்சரியமாயிட்டு ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, நம்மளோட பூர்வபாவத்தை பற்றி உனக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு சுலோச்சனையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கலாம்.
ஏன்னா சொல்ல ஆரம்பித்து இந்த பூர்வபாவம் முழுசாக முடிக்க முடியாது, பாதியில் நிறுத்த வேண்டி வரும். அதனால் இதை அடுத்த பதிவில் தொடர்ந்து படிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.